காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு முஸ்லீமும் வேட்பாளரும் மோடி அவர்கள் வந்து நிறைய விமர்சனங்களை வைக்கிறார் இந்தியா கூட்டணி மேல ஜூன் நான்கில் ஒரு பலத்த அடி காத்திருக்கு இவங்களுடைய மூன்று தீமைகளாக அவர் குறிப்பிடுகிறார் வகுப்புவாதம் சாதியம் வாரிசு அரசியல் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு அடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அதாவது நம்முடைய பாரத பிரதமருக்கு அவருடைய பிரச்சாரத்தில் பார்க்கும்போது தோல்வி பயம் அப்பட்டமாக தெரிகிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற பேச்சுக்கள் இந்தியா கூட்டணி ஜூன் நான்காம் தேதி மிக அடி வாங்கும் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் அந்த மாதிரி அவர் சொல்லலை இப்போ சொல்கிறார என்ன காரணம்னா பயத்தின் காரணமாக வரக்கூடிய வார்த்தைகள் அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க வகுப்பு வாதம் அதை இந்தியாவில் பண்ணுற ஒரே ஒருத்தர் அவர் தான் அவர் தான் வகுப்பு வாதம் பண்ணுறாரு மதவாதம் பண்ணுறாரு ஜாதியவாதம் இதெல்லாம் பண்ணுற ஒரே மனிதர் நம்முடைய பிரதமர் மோடி தான் இந்தியாவில் என்பது எல்லாேருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அவர் மனசாட்சிக்கு தெரியும் வாரணாசியில் போய் நின்றுக்கிட்டு அழுகிறார் ஏன் அழுகிறாருன்னு தெரியல ஏன்னா வெற்றி ஒரு ஒரு தடவை ஆடக்கூடிய ஜனநாயகத்தில் வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜமான விஷயந்தான் அவருக்கு தோல்வி பயம் வந்ததுனால தான் இவ்வளோ பேச்சுக்கள் வருது அழுகிறாரு எப்படியாவது அழுதாவது மக்கள் நமக்கு வாக்களித்து விட மாட்டார்களா என்ற ஒரு நப்பாசையும் அவருடைய பேச்சிலேருந்து தெரியுது இதனால தான் அவர் அந்த பயத்தின் வெளிப்பாடுக்கு காரணமாகத்தான் தான் தோல்வி விற்றால் என்ன நடக்கும் என்னெல்லாம் நடக்குமோ என்ற ஒரு பயம்தான் அவரை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவின் உள்ள இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறார் எவ்வளோ பெரிய அபத்தமான பேச்சு அது இப்போ வந்து இந்தியா என்பது என்ன அது எல்லோருக்குமான ஒரு நாடு அது அதை தான் இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி சொன்ன ஒரே வரியில் சொன்னார் இது யாருக்கான நாடு என்றால் இந்தியாவில் வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்தியர்கள் அது எந்த ஜாதி மதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இது சொன்னதுதான் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி உதித்த ஒரு அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தைக்கு இன்றைக்கி அர்த்தம் இல்லாத ஒரு ஆட்சி பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்ணால் பார்க்கிறோம் மதவாதம் எவ்வளோ பெரிய அளவில் முகலாய பேரரசர்களை வந்து மிக தவறாக வர்ணிப்பது இங்க இருக்கக்கூடிய அது வந்து அவருக்கு சொல்றது என்ன அப்படின்னா முகலாய பேரரசர்களை பற்றி தவறாக சொல்வது அப்படின்னா இங்க சுல்தான்களை பத்தி பேசுறாங்களா காங்கிரஸ் அவர் கேள்வி கேட்கிறார் சில இடங்கள்ல நான் அம்பலப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கிறது நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது கிடையாது ஆனா காங்கிரஸ் பேசக்கூடிய பா காங்கிரஸ் செய்யக்கூடிய அந்த வாக்கு ஜிகாத்தை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன் அதற்காக தான் நான் பேசுறேன் அப்படிங்கறத அவர் சொல்ற எங்க காங்கிரஸ்காரங்க நாங்க என்ன பைத்தியக்காரங்களா இருக்கிறதே முஸ்லீம்களுக்கு வந்து ஏழு ஏழு சதவீத ஓட்டு இருக்கு மொத்தமாக சிறுபான்மையர்கள் கிறிஸ்தவர்கள் பாரிசுகள் சீக்கியர்கள்லாம் சேர்த்திங்கன்னா இருபது சதவீத வாக்குகள் இருக்கு அந்த ஏழு சதவீத வாக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா எண்பத்தோரு சதவீத இந்து வாக்குகளை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியாதா நாங்கள்லாம் முட்டாளுங்களா இல்ல அந்த வாக்குக்காக தான் அமைதியா இருக்க பேசும் பேசும்போது இங்க சனாதனத்தை பத்தி பேசுறாங்க காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்னன்னு கேக்குறாரு சனாதனத்தை பத்தி நீங்க ஏன் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்துல போய் பேச மாட்டேங்கிறீங்க சனாதனத்தை பத்தி இங்க சனாதனம் எதிர்ப்புன்னு பேசுனாங்கல்ல ஏன் அமைதியா இருக்கிறீங்க அப்ப இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல சனாதனத்தை பத்தி எல்லாம் பேசும்போது காங்கிரஸ் அமைதியாக இருக்கு அப்ப அதே இந்து மக்களுடைய வாக்கு உத்தரப்பிரதேசத்துல வேணும் அதனால அமைதியா இருக்குங்கிறார் மோடி அதாவதுங்க சனாதனத்துக்கு முதல்ல பிஜேபி நண்பர்களுக்கு அர்த்தம் தெரியணும் குறிப்பாக நம்முடைய பிரதமரும் அதை தெரிஞ்சுக்கணும் சனாதனம் என்பதே என்ன அர்த்தம்னா பண்டைய காலத்திலேருந்தே அதுக்கு அன்பு சனாதனம் என்பது அன்பு ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்துறது தான் அன்பு இவங்க சனாதனம்னா அது ஒரு ஜாதிய அடையாளத்தை குறியீடாக வைத்து பேசுகிறார்கள் தவறானது சனாதனத்துக்கு அர்த்தம் தெரியாதவர்கள் சனாதனத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் வெளிப்படையாக ஏன் நாங்கள் சொல்கிறோமே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு எல்லாரும் சொல்லியிருக்கோம் ஏன் பிரச்சாரத்தில் அதை எடுத்து பேசுகிறாங்களா எங்க அவர் கேட்கிற கேட்கறதுக்கு பதிலாக சொல்லலாம் பிஜேபிக்கு வந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒன்று எண்ணம் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரியல வரலாறு தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க இந்துக்களினுடைய தாலியை பிடுங்கி முஸ்லீம்களை விட கொடுத்த எந்த என்ன மாதிரியான வார்த்தைங்க நீங்கள் நல்லா யோசனை பண்ணிப்பா சனாதனன்றதை விட மோசமான வார்த்தைங்க அது இந்துக்கள் பெண்கள் வந்து தாலி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு குங்கத்தை எடுத்து அதில் வச்சு கண்ணில் ஒத்திக்கிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய கலாச்சாரம் அதுதான் அந்த தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் மேலே சொல்கிறாரு அறுபது ஆண்டுகள் ஆண்டமே இந்த இந்துக்கள் தாலியை யாரையாவது நாங்கள் எடுத்திருக்கிறோமா முஸ்லிம்களுக்கு கொடுத்துருக்குறோமா நீ வரலாறு உங்ககிட்ட தெரியுமா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் உங்களால் காட்ட முடியுமா வாக்கு வங்கிக்காக மோடி அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார் வகுப்புவாதத்தை உருவாக்குகிறார் மதவார அரசியலை உருவாக்குகிறார் கண்ணீர் விட்டு அழுது எப்படியாவது வெற்றி பெற முடியுமா என்று நினைக்கிறார் ஜூன் நான்காம் தேதி பிஜேபி என்ற இயக்கம் சாய போவது வரலாற்று உண்மை